ராஜஸ்தானில் நீட் தேர்வில் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட மாணவி உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்நிலையில் ராஜஸ்தானில் நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்ட தேர்வரை கண்காணிப்பாளர் மாணவி உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஜெய்ப்பூரில் உள்ள தனியார் பயிற்சி மையம் ஒன்றில் நீட் தேர்வு மையமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் தேர்வு தொடங்கியதும் தேர்வரை கண்காணிப்பாளரான ராம்சிங் மற்றும் தேர்வு மைய பொறுப்பாளர் முகேஷ் ஆகியோர் வினா தாளை புகைப்படம் எடுத்து சித்திரகுட் பகுதியில் தங்கியிருந்த இரண்டு பேருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளனர் அவர்கள் அதை சிஹாரில் உள்ள சிலருக்கு அனுப்பி அதற்கான விடைகளை பெற்று அவற்றை ராம்சிங்கிற்கு மீண்டும் அனுப்பியுள்ளனர் அதன் மூலம் தேர்வு எழுதிய மாணவி தினேஷ்குமார் என்பவர் சரியான விடைகளை எழுதியுள்ளார் இந்த மோசடிக்கு முப்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசி அதில் முதல்கட்டமாக பத்து லட்சம் ரூபாயை தினேஷ்குமாரி உறவினர் தயாராக வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக பதினெட்டு வயதான மாணவி தினேஷ்குமாரி உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மோசடிக்கு உடந்தையாக இருந்த மேலும் சிலரை ஜெய்ப்பூர் காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர் நீட் தேர்வில் ஆண்டுதோறும் மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவது தேர்வு எழுதுபவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்வதே இதற்கு ஒரே தீர்வு என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர்